வாங்க ஜவ்வரிசி பாசிப்பருப்பு போட்டு பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, முதல் வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுக்கிறேன். நல்லா மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். பாருங்க, பாசிப்பருப்பு நல்லா மணம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து குக்கரில் நான் பாருங்கள், அதுக்குள்ளே நான் குக்கர்லேயும் தண்ணி வச்சுட்டேன். தண்ணி காயுது, இது கழுவ வேண்டியதில் பருப்பு நல்லா சுத்தமான பருப்பு, அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க நல்லா கொதி வருது. இப்போ நம்ம குக்கரை மூடி ரெண்டு விசிலுக்கு மட்டும் விட்டுடலாம். கொஞ்சம் பருப்பு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு அந்த பாயசத்தில் திங்கிறப்ப டேஸ்டாக இருக்குது. அதனால் வந்து ரெண்டு விசிலுக்கு மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள அடுத்தது வந்து இப்போ ஜவ்வரிசி வந்து நம்ம வேக வைக்கணும். இந்த மாதிரி ரெண்டும் நம்ம கலக்கறதுனால சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக இன்னொரு குக்கர் வச்சு ஜவ்வரிசி போடலாம். குட்டி குட்டியான ஜவ்வரிசி இது ஒரு ரெண்டு விசிலுக்கு மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். இப்போ வந்து ஜவ்வரிசி பாசிப்பருப்பு வேகறதுக்குள்ள நம்ம வந்து இதுக்கு தேங்காய், ஏலக்காய், பாருங்கள் தேங்காய், ஏலக்காய், பச்சரிசி, இது களவான பச்சரிசி, இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம நைஸாக ஆட்டிக்கலாம். பாருங்க, ஜவ்வரிசி வெந்துருச்சு, பாசிப்பருப்பு வெந்துருச்சு, ரெண்டும் ஒரே நிமிஷத்தில் ஆயிருச்சு. இப்போ வந்து இந்த ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம இழுத்துக்கணும். மேலால் அந்த ஜவ்வரிசி தண்ணி பாருங்க, இந்த மாதிரி தண்ணி இழுத்துட்டா நம்மளுக்கு வந்து கெட்டி ஆகாது. சீக்கிரம் பாயாசம் வந்து பாயாசங்கிற தண்ணி மாதிரி இருக்கணும், தண்ணியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த தண்ணி வந்து இழுத்துக்கிறது. இப்போ பாருங்க, இந்த பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதோட சேர்த்துக்கலாம், ஜவ்வரிசியோட போட்டு நல்லா இதே கலந்துட்டுருங்க. பாருங்கள், ஜவ்வரிசி இந்த பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது பாருங்கள் நல்லா இப்போ கொதி வருது. இந்த சமயத்தில் வந்து பாருங்கள் தேங்காயும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பிரு ரொம்ப நைஸாக வேண்டாம், பிரு பிருன்னு ஆட்டினா போதும். அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த ஜாரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு ஜார் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் கெட்டியாக ஏந்திரிங்களா, நம்ம வந்து இது வந்து பச்சரிசி தேங்காய் இதெல்லாம் போட்டு ஆட்டியிருக்கறனால இது கெட்டியாகாதனால வந்து இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்க, இதையும் நல்லா கலந்துட்டு நல்லா முதல்ல ஒரு கொதி வர வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் வந்து சேர்க்கணும். பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த சமயத்தில் வந்து நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், பெரிய குண்டு வெல்லம் ஒன்று நுணுக்கி நல்லா வச்சுருக்கிறேன். இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துட்டு இது ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பாதாம் முந்திரியெல்லாம் நான் நுணுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய்யும் மேலே ஊற்றிக்கலாம். இந்த நெய் ஸ்மெல் இருக்கிறப்போ நல்லாயிருக்கு இந்த ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசத்துக்கு. பாருங்கள், நல்லா கொதி வருது. பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சுவையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது கார வடையோடு வச்சு சாப்பிட்றப்ப செமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சுவைச்சு பாருங்கள், கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்யூ.